Hi friends, welcome to Tamil Movie Mantra. IPL 2017 ல சர்வ கங்குலி அவரோட கனவு அணியை செலக்ட் பண்ணி வச்சிருக்காரு. இந்த கனவு அணியில கேப்டனா செலக்ட் ஆயிருக்குது நம்ம விராட் கோலி. இந்த டீம்ல யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்காங்கன்னு பார்க்கலாம். அடுத்ததா அதிரடி ஆட்டக்காரர்கள் வரிசையில கௌதம் காம்பீர், ஸ்டீவ் ஸ்மித், ஏபி டிவில்லியர்ஸ், நிதிஷ் ராணா, மணிஷ் பாண்டே இவங்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பந்து வீச்சாளர்கள் வரிசையில் கங்குலி செலக்ட் பண்ணது யாருன்னு பார்க்கலாம். சுனில் நாராயண், அமித் மிஸ்ரா, புவனேஸ்வர் குமார், கிறிஸ் மோரிஸ். இந்த கனவணியில் ஓப்பனிங்காக இறங்க போகிறது விராட் கோலியும் கம்பீரும் இறங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. விக்கெட் கீப்பர் அண்ட் பேட்ஸ்மேன் டெல்லி டேர்டேவில்ஸ் அணியிலிருந்து ரிஷப் பண்ட். ஆனால் இந்த கங்குலியோட கனவு அணியில் நம்ம தல டோனியும் சுரேஷ் ரைனாவும் இல்லைங்கிறது தான் வருத்தமான செய்தி. இதை பற்றின கேள்விக்கு கங்குலி என்ன சொல்லியிருக்காருன்னா, டோனி ஒன்டே சீரீஸில் தான் நல்ல சாம்பியன்னும் T20 சீரீஸில் அவர் அந்தளவுக்கு விளையாட மாட்டார்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் டோனி லாஸ்ட் 10 இயர்ஸில் ஒரே ஒரு 20-20 மேட்சில் தான் ஒரு 50 அடிச்சிருக்காரு. இது ஒன்றும் நல்ல ரெக்கார்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. மகேந்திர சிங் தோனி கங்குலியோட கனவு அணியில் இல்லாததுனால ரசிகர்கள் ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க. நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தமிழ் மொழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.